ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபி கனெக்ஷனில் எப்படி மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, தென் மொபைல் நம்பர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இபியோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ ஆன்லைனில் ஈஸியாகவே வந்து மாற்றிக்கலாம். இபி ஆஃபீஸ்க்கு வந்து அலைய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இப்போ ஏன் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் இபி பில் வந்து பார்த்தனா, இப்போ நீங்கள் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ, எவ்வளோ அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமே தெரிவிச்சிருவாங்க. அது மட்டுமல்ல, இப்போ உங்கள் ஊரில் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் வந்து நடக்கும், அதாவது ஷடவுன் வந்து நடக்கும். ஸோ அது எப்போ நடக்க போகுது அப்படின்ற டேட்டையும் அவங்க எஸ்எம்எஸ் மூலமே வந்து தெரிவிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இபி கனெக்ஷனில் நேம் சேஞ்ச் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இப்போதைக்கு இபி ஆஃபீஸில் தான் போயிட்டு பண்ணணும். பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி ஆன்லைனில் வந்து கொடுப்பாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி கனெக்ஷனில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க, அதில் போயிட்டு டேஞ்சட் கோ அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், டேஞ்சட் கோ டாட் கவர்மெண்ட் டாட் இன், இதை ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு பில்லிங் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். நியூ சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், இபி பில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், பில்க்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன், நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதில் போயிட்டு தான் நம்ம மொபைல் நம்பர் வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு தான் நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதும் மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜன் கோடை வந்து நீங்கள் செட் பண்ணியாகணும். ஸோ உங்களுக்கான ரீஜன் கோட் எதுவோ அது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விழுப்புரம் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கேட்குறாங்க, அதாவது உங்களுடைய இபி பில் நம்பர் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய இபி பில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரீஜன் கோடு இல்லாத மீதி எல்லா நம்பரும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் நம்பர் வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கடைசியாக இபி பில் பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வேணும். அதில் இருக்க நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியாலும், நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பே இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதிலேயும் உங்களுக்கான டிரான்சாக்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்படி இன் கேஸ் உங்ககிட்ட எல்லாம் எப்படி செக் பண்ணுறது நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சட் கோ வெப்சைட் வந்து போய்க்கோங்க. அதில் போயிட்டு பில்லிங் சர்வீஸ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துரு. பில் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு நீ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் நம்பரை ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிசிப்ட் நம்பர் மட்டும் இல்லை, கடைசியாக நீங்கள் எத்தனை இபி பில் வந்து பேமெண்ட் பண்ணிங்களோ அதுக்கான அமௌண்ட்டு எல்லா டிரான்சாக்ஷன் நம்பரும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில் ஸ்டேட்டஸ்க்கான வெப்சைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் ரீஜன் இருக்குது, அதில் போயிட்டு உங்களுக்கான ரீஜனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு சர்வீஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய இபி பில் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து கொடுத்துருவாங்க. அந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து வேறு ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்வேலிட் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து வேறு நம்பர் கொடுத்ததால எனக்கு இன்வேலிட் மொபைல் நம்பர் அப்படின்னு காட்டுருச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஹோம் பேஜுக்கு வந்து போயிட்டு கரெக்டான மொபைல் நம்பரை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரீஜன் செட் பண்ணிட்டு ஸோ என்னோடய ரீஜன் என்னவோ விழுப்புரம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரீஜன் வந்து கரெக்டாக தெரியல, மேலே கிளிக் ஹியர் டு நோ ரீஜன் கொடுத்துருக்காங்க, அதில் போனாவே போதும். ஸோ உங்களுக்கான ரீஜன் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எந்தெந்த ரீஜன் கோட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதிலே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மொபைல் நம்பரில் போயிட்டு அதுக்கான கரெக்டான மொபைல் நம்பர் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு கீழே இருக்க கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பில் ரிசிப்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து காட்டிடும். சில வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் நேம் என்ன, கன்சூமருக்கான நம்பர் என்ன, ஸோ அவங்களுடைய என்ன ரீஜன், என்ன கோடு, என்ன செக்ஷன் இந்த அப்படின்ற மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்துட்டு இருந்தால் போதும், உங்களுக்கு மந்த்லிக்கான சார்ஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக காட்டிடும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக எப்பப்போ பேமெண்ட் பண்ணீங்க, எந்தெந்த மந்த் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசிப்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ரிசிப்ட் நம்பரை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இந்த லாஸ்ட் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் நம்பரில் போயிட்டு பேஸ்ட் வந்து பயணிங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரே இல்லாதவங்க எப்படி ரிசிப்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு போயிட்டு அதாவது டேஞ்சட்கோ வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இதில் போயிட்டு பில்லிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயினா செகண்டாக இருக்குது பாருங்கள், ஆன்லைன் பில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணால் போதும் அகைன் வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போகும். இதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள்,
அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம். இந்த வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதன் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் போயிட்டு எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும், உங்களுக்கான ரீஜனை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இதில் போயிட்டு செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கான ரீஜன் என்னவோ அதை நீங்கள் போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன். நான் ஆல்ரெடி இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் வந்து போய்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இதை போய்ட்டு உங்கள் ரீஜன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டா போதும், அதுக்கடுத்து உங்களுடைய கனெக்ஷன் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். ஸோ என்டர் பண்ணிட்டு செக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டா போதும். அதுக்கடுத்து ஒரு இன்ஃபர்மேஷனும் ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கே வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துறேன். என்கிட்ட ஆல்ரெடி யூஸ் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறதால நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே வந்து இபி பில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இ ரிசிப்ட் அர்ச்சு அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இபிக்கான ரிசிப்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் எடுத்துக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதிலே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு கன்சியூமர் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதில் போயிட்டு உங்களுடைய இபி பில் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஜன் கோடோட நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து காட்டும். ஸோ நீங்கள் கடைசியாக எந்தெந்த இபி பில் பே பண்ணிக்கலோ அந்த பேமெண்ட்க்கான எல்லாமே வந்து காட்டிடும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். பக்கத்திலே ஒரு சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் பேமெண்ட் பண்ண லாஸ்ட்டு ரிசிப்ட் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட். ஸோ இந்த ரிசிப்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ்னே வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணலாம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் சர்வீஸ் நம்பர் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தா போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், உங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு, இந்த சர்வீஸ் நம்பருக்கு அகேன்ஸ்டாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணியாகணும். ஸோ மொத்த இன்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹைன் இந்த டேஞ்சட் வெப்சைட்டில் போயிட்டு பில்லிங் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் கொடுத்தா போதும். ஸோ இதில் போயிட்டு பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த பில் ஸ்டேட்டஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அகைன் நம்ம வந்து இப்போ பில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டா போதும். அகைன் இதிலேயே போயிட்டு உங்களுடைய சர்வீஸ் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட் வந்து பார்த்தோன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ரீஜன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய சர்வீஸ் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் வேறு ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்கோங்க. அந்த கேப்சா கூட நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இப்போ உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி பில்லை வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.